வேன் லைசன்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். அது கூட சேர்ந்து கொஞ்சோண்டு பொரியலில் கொஞ்சம் ரெண்டு அண்டி பருப்பு, பெருஞ்சீரகம் கொஞ்சம், கசகசா கொஞ்சம், ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு, ஸோ அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. சரியா, நம்ம மசாலா அரைச்சி வச்சி இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு இலக்காய் போதும். இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் கோல்டிஷ் கலர் வந்துட்டு, இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நம்ம தக்காளி நல்லா பொடி தட்டி வச்சுருக்கோம், அதையும் தட்டி நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி. இப்போ நம்ம வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பச்சை வடை போகிற வரைக்கும் இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது பண்ணலாம். நேரத்தையும் உங்களுக்கு சொன்னதான், மறக்காமல் எல்லோரும் நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு காஃபி குடிக்கிறத கம்மி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி நிறைய குடிங்க. இந்த வெயிலுக்கு நிறைய எவ்வளோக்களோ வெயில் காலமாக மழை காலமாக தண்ணி நிறைய குடிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நான் நிறைய தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் நேர நேரத்துக்கு டயத்துக்கு சாப்பிடுங்க. ஓகேவா? இப்போ நல்லா பச்சை வடை போயிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். என்ன அரைச்சிருக்க சொன்னுங்க? தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா, அப்புறம் அண்டி பருப்பு, பொடிகளில் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோமா. இதையும் தட்டிடும். ஏற்கனவே உப்பு போட்டுக்கோம். உங்களுக்கு உப்பு காணலாம் தெரிஞ்சு உப்பு லைட் மாதிரி லைட்டாக போட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வடை போகட்டும், தேங்காய் ஜீரம் அரைச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை வடை போகட்டும், நல்லா கொதிக்கிட்டு வச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிட்டு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.